என்ன புட்டோ வந்துச்சு நம்ம பழண்டி இதுயா ஏய் யம்மிடா இது சுத்தல போகுந்துருது சூப்பரா இருக்குங்க இங்க என்ன பழமா கிடக்கு எனக்கு ரொம்ப அம்மா அப்பள் அவங்க மேல தான் இருக்காங்க நம்ம மேல ஏறிடுங்க ஏறி என்ன பண்ணப் போறா பாறா இருக்கா நான் அட திருப்பு ஆ சூப்பர் गाइस என்ன வடிவேல் மாதிரி கட்டிருக்க கைலிய ஊருக்கு போயிட்டு வரேன் பாய் பாய் என்ன மாங்காய் பாத்து கிடைக்கிற வேணுமா இந்த பாருங்க பயிர் ஒம்பிடுச்சிய இன்னும் வேணுமா அவளுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க சீதா நான் உங்க விவேக் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ டைம் வந்து ஈவினிங் 2:00 ஆகுது ஸோ நாங்கள் ஈவினிங்காக வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படி ஊருக்கு கிளம்புறோன்றதான் நீங்கள் வ்ளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த வீரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா எங்களுடைய மேலே வந்து இருக்குது ஸோ நம்ம ஊருக்கு கொண்டு போக வேண்டிய சில பாத்திரங்கள் அப்படியே எடுங்க பார்ப்போம் சில பாத்திரங்கள்லாம் மேலே இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம பார்ப்போம் காட்டு என்னடி எலி வந்து ஏதோ மூட்டை உள்ள தலையை விட்டு பாக்குற மாதிரி பாத்துக்கிற இட்லி குண்டானா இருக்கு நீ பண்ண வேலை தானே அது கிளம்போறோம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சிருந்தாங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வேகோட தம்பிங்க எல்லாரும் வந்ததுனால எல்லாரும் வந்து ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மாங்காய் வந்து அறுக்க போறோம் நம்ம மரத்துல நிறைய மாங்காய் இருக்கு ஸோ ஊருக்கு எடுத்து போறதுக்காக அறுக்க போறோம் ஆக்சுவலி இங்கே செம்ம கோல்டு ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வேக்குக்கு தான் கோல்டு இப்போ எனக்கு கோல்டு ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம் சரி நம்ம மரத்தில் வந்து மாங்காய் இருக்குல்ல அது வந்து ஒரு 10 மாங்காய் அறுத்துட்டு போய் பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்லாம் சென்னைக்கு அதனால் அறுக்கிறதுக்காக போகிறோம் இப்போ நாங்கள் சென்னை போகல டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் போயிட்டு நாளைக்கு தான் வந்து சென்னை போகிறாங்க வேக் மட்டும் போவாங்க நான் ஒரு 2 டேஸ் இருந்துட்டு திரும்ப சென்னைக்கு போயிட்டு திரும்ப வந்துடுவேன் ஒரு ஒரு மாங்காய் அதாச்சு நமக்கு எந்த பழம் மாங்காய் பழம் காயின்னு தெரியாது ஆனால் அணிலுக்குலாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இங்கே ஒரு பாருங்க கரெக்டாக அணில் வந்து கரெக்டாக பழத்தை கண்டுபிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு உங்களுக்கு காமி இருப்போம் இங்கே முன்னாடி வாங்கலாமா இன்னொரு பழம் கீழே வந்து கிடக்கு அதுவும் நான் ஆ ரைட்டாக சரி கட்ட சூப்பராக இருக்குது அதோட இங்கே வந்து பாரு வா இப்பதான் கடிச்சிருக்கு பாத்தீங்களா இது தமிழ்நாடு என்ன வந்துச்சு நம்ம பழண்டி இதுயா ஏய் யம்மிடா இது சுகா வெட்டி நேத்து நான் ஒரே ஒரு சின்ன பழம் சாப்பிட்டேன் ரொம்ப யம்மியா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படி சரி நான்
நல்ல காய் தான் அது. இது தள்ளிட்டு போயிடுதுங்க புரியுதா? பால் மூஞ்சில அடிச்சிட கூடாது அப்படி திருப்பி அப்படி பண்ண கூடாது. அப்படி பண்ணா மூஞ்சி மேல அடிக்கண்டி பாலு புரியுதா? நமக்கு பால் வராம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் காய் பழுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆமா பால் வந்துச்சுன்னா அது ஒன்றும் செவரல அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல இருக்காது யாருக்கா? ஆ அப்படி திருப்பி இருக்கணும் காம்பிட்டி வாடி. ஆ அவன் பக்கம் போயிடும் அப்படி. சூப்பர். இதுல கொஞ்சம் பால் வருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நல்லா இருக்கு. இதோ மேல இருக்கு. அதோ அந்த பக்கம் இருக்கு பாரு. அது பாத்து 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 அப்படியே 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 அறுக்கலாம். அது ஒன்னு குண்டு இதோ கே போடாதடி. ஆ அது பக்கத்துல அங்க. ஆ அது பாரு பால் வராது இருக்கு. பால் மேலே ஊந்துட்டு போகுது அப்புறம் பொங்கிரும். இந்த அந்த குருவி தான் வருது இல்ல அது வந்து கடிச்சு கடிச்சு போட்டு போகுது. ஏ நல்ல காய் பாது சூப்பர் பழம் பாது எதுவுமே அவ்வளோ இல்ல அது அந்த அது இன்னைக்கே வச்சா பழுத்துற ஒரே நல்ல எறும்பு இருக்கு பாரு அது மேலே ஏறிட போற. இதோ கீழே இருக்கு பாரு ஓடிடு எறும்போ. பட்டு ஒரு வழியா என் மாங்கலாம் கலக்கு கலப்பு பண்ணிட்டியா? சூப்பரா இருக்குல்ல பாக்கிறதுக்கா? எம் ஜாலிதான். இனிமே டெய்லியும் மகா பழுக்க வச்சு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அறுக்க வேண்டியதான். அரி ஏமாத்தீங்களா? அது எப்படி அங்க ஏறது? நார்மல் ஏறியாச்சு கூட நான் ஏற விடுன்றேன். அவங்க அங்கதான் இருக்காங்க நான் மேல ஏறிடுறேங்க. ஏறி என்ன பண்ண போறா? நானே அத்தரேன் இரு. உனக்கு இல்ல ஏறது மட்டும்தான் உனக்கு எது அறுக்குதுன்னு தெரியாது இல்ல? ஆமா ஆமா இரும்பு வச்சிரும் பட்டு சத்தியமா சொல்றேங்க பாரு. போதும் வேற பாரு. யாரா நல்லா தான் இருக்காரு திருப்பு. ஆ சூப்பு காய் தான். விழுந்துரு கீழே விழுந்து கொல்லியில போய் விழுந்துரு கட்டு. என்ன வடிவேல் மாதிரி கட்டிருக்க கைலியா? கீழே பாருங்க சூப்பரா. இந்த வேக் போய் வந்து மாங்காய் எத்தனை அடி கீழே போட்டாங்கன்னு பாருங்க. இது ஓ வா ரெடியா. பால் வருதா? ஊருக்கு போனது தான் தெரியும்பா.
இங்கே இருக்கலாம் அவன் ஏன் கோசனா நீ தான் போன போனன்ற ரெண்டு மாங்காய் பால் வருமா ஊருக்கு போயிட்டு வரேன் பாய் 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 போயிட்டு போங்கடா அப்படின்ட்டு அங்கனா போங்கடா இல்லவா நீ போயா இப்படி போயிட்டு துணி பறக்க விட்டுன்னு போயேன் அதுக்கு பயப்படுறமே நீ போயிட்டு அதுக்கு மேல போய் சொல்லுவேன் என்ன மாங்காய் பார்த்து கிடைக்கிற வேணும் ஒன்னா இந்த பாருங்க பயிர் ரொம்பிருச்சிய இன்னும் வேணுமா அவளுக்கு வாயில கொஞ்சம் வச்சுன்னு போயிடுவியா இத அப்படியே அப்படியே பயிர் கொத்து குத்த மாங்காய் தூங்குதுங்களே நாங்க மொத்தம் சேர்த்து பிடிக்கலாமான்னு பார்த்தா ஆனா பிடிக்க முடியாது அங்க இருந்து வருது பேக்ல வைக்கணும் இது ஒரு மாதம் மட்டும் அவே கரைஞ்சாங்க இனிப்பா தான் இருக்கு வே உங்க வீடு ரொம்ப மிஸ் பண்ண தானே என்ன சொல்றாங்க ஆனா பார்த்தா வே கிளம்பி நான் மிஸ் பண்ற மாதிரி தெரியல நீ தான் மிஸ் பண்ற மாதிரி தெரியுது ஜாலியா ஆட்டம் போடுங்க கிடைக்கிற ஆக்சுவலி பரு பஞ்சு வந்து எனக்கு நமக்கு வேணும் எதுக்குன்னா காஜல் துடைக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு துணிலெல்லாம் யூஸ் பண்ணால் கண்ணு வலிக்கும்ல அதனால லைட்டாக காஜல் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நான் பண்ண போகிறேன் கொஞ்சம் பஞ்சு வந்து எடுத்து போகிறேன் போயிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்புறோம் சூறாவத்தில் ஏன் கிளம்பிட்டா என்னது நான் தெரியல பாய் 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 அவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஸ்டாப்பிங் போயிட்டு தான் நம்ம வந்து பஸ் ஏறணும் வேக் கொஞ்சம் பாவம் தான் அவங்க வீட்டை எப்போவுமே மிஸ் பண்ணுவாங்க பட் பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எனிஹவ் நம்ம திரும்ப சீக்கிரமாக ஊருக்கு வந்து வரலாம் இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் இங்கேருந்து ஒரு 3.5 hours ஆகும் ஸோ ஸ்டாப்பிங் போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அப்புறமா உங்களை பார்க்குறேன்
எஸ் கைஸ், அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பஸ்ஸில் வந்து நல்ல நல்ல பாட்டுலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அபியும் நானும் பாடத்துலேருந்து வா வா என் தேவதையே அந்த சாங் போட்டாங்களா, நான் ரொம்ப ஆழமாக அந்த பாட்டுக்குள்ளே இறங்கி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப அழியாக வந்துடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது ஏதோ எங்களோட ஃபேமிலியை வந்து அந்த மாதிரி ஓரியன்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ நான் என் அம்மா அப்பா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மூணு நாளாக அவங்கள பார்க்கலையா, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தொலை போற நான் ஒன்னும் ஆட்ட முடியலையா உங்க வீட்டுக்கு வந்தோடனே? நானு உன்னே தாண்டி சுத்தி சுத்தி வந்தேன். சரி விடு, என்னது அந்த பக்கம் மூட்டா? நீ மாங்காய் அது இதுன்னு வாரி போட்டுதுன்னு வந்தா பை ஓடிற அளவுக்கு டைம் வந்து 9:30 எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட்டும் வந்து பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சீதா, விவேக், டாடா.